ஸோ ஹேகிஸ் நான் உங்க இடத்துல இருந்த பானி ஸோ இன்றைக்கி ஓஷாவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து சோதனம் சம்பந்தமான அந்த பதிவுகள் பார்க்க போகிறோம் ஸோ முந்தைய பதவியிலே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உடல் நலம் அப்படிங்கிறது வந்து சீர்கெடுவதற்கு நம்மளுடைய கிரகங்களும் விண்மீன் கூட்டமும் தான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சூரியன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது வகிக்குது அப்படிங்கிறதையும் முந்தைய பதவிகளில் பார்த்துருந்தோம் நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இருக்கும் உடன்பாடாமல் இருக்கக்கூடியவர்களும் உண்டு ஓஷாதர்கள் ஒத்துக்கிறார் அதாவது என்னதான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து சொன்னாலும் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதற்கு அளவுக்கு மனோநிலையோ அந்த பக்குவமோ இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுட்காலம் முழுசும் தொடர்ந்து அதை மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது பரவாயில்ல அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இதை இதை ஒப்புக்கொண்டு இது உள்ளே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவ ரீதியாக பார்க்கும்போது இது வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விளக்கங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த விளக்கங்களோடவே நமக்கு நிறைய விளக்கி சொல்கிறார் சோதனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது நம்மளுடைய உடல் நிலையில் அது எந்த அளவுக்கு மாறுதலை ஏற்படுத்துகிறது இந்த கிரகங்களும் விண்மீன் கூட்டங்களும் அப்படிங்கிறது நிறைய விளக்கங்களோட சொல்லிகிட்டே வர்றார் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஸோ உடல் நலம் அப்படிங்கிறது இந்த வான் ரீதியாக இருக்கக்கூடிய மாறுதல்கள்னால நமக்கு மாறுபடுகிறதுன்னு பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடல் நலம்னால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஓஷோ உடல் நலம்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் இதற்கு ஓஷோவும் பழைய ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு சுவிட்சர்லாந்துடைய மருத்துவரான ஃபெராசல்சிஸ் அப்படிங்கிறவர்களுடைய பதிலும் வந்து இதற்கு விடையாமையுது உடல் நலம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இன்றைக்கி யாருக்கிட்ட கேட்டாலும் மருத்துவர்கள் உட்பட என்ன சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வு நோயற்ற உடல் தான் உடல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க மோசத்தை எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு நேர் எதிரான ஒரு இலக்கணம் ஒரு வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் அது உடல் நலம்னால் நோய் இல்லாதது அப்படிங்கிறது ஸோ அதுதான் வந்து இது ஆப்போசிட் வார்த்தை எதிரான இலக்கணம் சொல்கிறதே தவிர இதுக்கு பேர் விளக்கம் கிடையாது உடல் நலம் அப்படிங்கிறது உன்னுடைய ஆயுசு பூரா அவங்க கூட இருக்கக்கூடியது நோய்ங்கிறது அப்பப்போ வரும் அதை ட்ரீட் பண்ணால் போயிடும் நீ நல்லபடியாக இருக்கலாம் ஒரு டெம்பரரியாக வந்து போகிறத பெர்மனண்ட்டாக இருக்கிறது கூட எப்படி நீ கம்பேர் பண்ணுவ அதாவது உன்னுடைய புதுசனையோ பொன்னாடியோ வரக்கூடிய சொந்தக்காரனை வச்சு இவங்க இவங்களை இட போடுற மாதிரி அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்போது உடல் நலம் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டான ஒன்று நோய்ங்கிறது டெம்பரரியான விஷயம் அப்போ நலம்னா என்னென்னு கேட்டேன்னா நோய் இல்லாமல் இருக்கிறது தான் உடல் நலம்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது அப்போ அதற்கு ஃபெராசல்சிஸ் என்ன பதில் சொல்கிறதுனா உடல் நலம் அப்படிங்கிறது உடலினுடைய இயற்கையான தன்மை அந்த இயற்கையான தன்மை அப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீ ஆயுட்காலம் முழுசும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீ அப்படியே இருக்கலாம் இந்த உடலினுடைய இயற்கையான தன்மை சீறு இடும் பொழுது சிறு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்தினுடைய பிரதிபலிப்புக்கு பேர் தான் நோய் அதை எப்போ வேணாலும் நம்ம குணப்படுத்திக்கலாம் அது வராமல் கூட நம்ம தடுத்துக்கலாம் அப்போது உடல் நலம்னால் என்ன இயற்கையான இந்த உடலினுடைய சரியான செயல்பாடு என்னவோ அதர்வே உடல் நலம் அப்படிங்கிறார் இது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நிதர்சனமாக பார்க்கும்பொழுது இது நம்முடைய வாழ்வில் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் உடலுக்கு வந்து ஒரு நோயை வருது அதை குணப்படுத்துகிறோம் அது போனால் மறுநோய் வந்துடுது அப்போ ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம உடலுக்குள்ளே ஒத்தி செய்வ அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா என்ன எல்லா அவயங்களும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும் அந்த ஒன்று கொண்டு உண்டான அந்த கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு சரியில்லை இந்த அவயங்களை சரியாக பேச வைக்கிறதுக்கு மனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது இந்த மனசும் சரியில்லை அப்போ ஒன்றுக்கு சிங்க் சிங்க்கு வந்து உடம்புக்குள்ளே சரியில்லை இந்த ஒத்திசைவு சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால்தான் ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் இல்லை ஒரே நோய் ஆயிடுச்சு போனால் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்போ இந்த ஒத்திசைவு வந்து எதுனா இப்போ இந்த ஒத்திசைவு எதனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் இதற்கு கிரகங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க சூரியனில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டாலோ சந்திரனில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டாலோ பிற கிரகங்களில் மாறுதல் ஏற்பட்டாலோ இல்லை நட்சத்திர கூட்டங்களில் மாறுதல் ஏற்பட்டாலோ மனிதனுடைய உடல்நிலையும் மனோநிலையும் பாதிக்கப்பட்டே தீரும் இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது அப்படின்னு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாகவே ஃபெராசல்சிஸ் அப்படிங்கிறவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டார் பல ஆயிரம் வருடங்களாக இந்தியர்களும் சுமேரியர்களும் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது இந்த காலங்காலமாக வந்து இந்த ஒரு வழி வழிமுறையும் இந்த ஒரு ஐநூறு வருஷத்துக்குள்ளே இந்த ஃபெராசில்சிஸ் அப்படிங்கக்கூடிய சுவிஸ் டாக்டர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த முறையும் இன்னைக்கு வந்து அப்படியே ஏறத்தாழ மக்களும் மறந்துட்டாங்க அதை அப்படியே அழிஞ்சு போன ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு மக்களை அதை கண்டுக்காமல் கூடமும் செஞ்சுட்டாங்கன்னு பாருங்களேன் ஆனால் இந்த நிகழ்வு வேறு ஒரு பரிமாணமாக கடந்த ஒரு இரு இருபது வருஷம் ஓஷோ இருபது வருஷம்னு சொல்கிறாருன்னு ஒரு முப்பது நாற்பது வருஷம் சேர்த்து வச்சுக்குவோமே ஒரு இருபது வருஷமாக அப்படிங்கிற ஒரு வருஷம் அந்த இதுக்குள்ளே புதுமுகம் எடுத்து திருப்பியும் ஃபெராசில்சிஸ் என்ன ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ அதே விஷயம் ஒரு புதுமுகம் எடுத்து திருப்பி மருத்துவத்துறைக்குள்ளேயும் மக்களினுடைய மத்தியிலையும் இது வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது ஸோ புதிய விஞ்ஞானத்தை வந்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்னா பண்டைய வந்து பண்டைய கலை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் பிரபஞ்ச ரசாயனம் எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சல் ஆல்கமின்னு நினைக்கிறேன் அப்படிதான் லிட்டல் ட்ரான்ஸ்லேஷன் ஸோ பிரபஞ்ச ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடை வந்து யார் ஜியார்ஜி ஜியார்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறாருங்களாம்மா அந்த பிரபஞ்ச ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த அண்டமும் அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது நம்மளுடைய உடல் போல தான் செயல்படுதுங்கிறது அதனுடைய கோட்பாடு என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம கண்ணு வலி இந்த கண்ணினுடைய வழி இருக்குது பாருங்க இது கண் மட்டும்தான் வலிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தலையும் போட்டு வாட்டி எடுத்துரும் ஒரு சிலருக்கு இந்த மூக்கு இந்த இடம்லாம் வலிக்கும் சரிங்களா காலில் அடிபட்டுருக்கோம் சம்மந்தம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி வரும் வயிறு வலி வரும் நெஞ்சு வலி வரும் என்னமோ ஒன்று ஒரு அவயத்திற்கு இன்னொரு அவயத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குமா இருக்கும் நம்ம கிட்னியில் ஏதாவது ஒன்று பிரச்சனை நகத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் லிவரில் பிரச்சனை நகத்துலையோ இல்லை கைகளிலையோ பிரச்சனை இருக்கும் வயிற்றில் பிரச்சனை மூஞ்சியில் வந்து அந்த எல்லாம் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் சரிங்களா பல்லு நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் வந்து ரிலேஷன் மாற்றி சொன்னாலும் கூட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அப்போது ஒன்று ஒன்று எல்லாமே இன்ட்ரலிங்கடு இந்த உடல் எப்படி இப்படி வேலை செய்தோ இந்த உடல் வந்து ஒரு ஒரு அவயங்களும் ஒரு ஒரு வகையில் இன்ட்ரலிங்க் ஆகி எப்படி ஒன்று ஒன்று வேலை செய்தோ அதுபோலவே இந்த அண்ட சராசரம் முழுக்க ஒன்று ஒன்றும் ஒரு ஒருக்கு உண்டான ஒரு லிங்கேஜில் தான் அது வந்து வேலை செஞ்சிட்ருக்கு ஒன்று ஒன்றும் சும்மா அப்படி தனியாக அது வாட்டி நினச்ச மாதிரிக்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அண்டசராசர முழுக்க அப்படி வந்து பரவி வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுபோல் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாறுதல் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய பூமியவும் பூமியினுடைய சுற்றுச்சூழலும் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிர்களை மொத்தமும் பாதிக்க தான் செய்யுது அவர்களுடைய மனோநிலையும் உடல்நிலையும் மாறுபாடு அடையவே செய்கிறது சூரியனில் வந்து பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை அணுப்புயல் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த புயல் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது பூமியில் மனிதர்களினுடைய ரத்தத்தில் வந்து நிறைய மாறுதல்கள் வருது அப்படிங்கிறாங்க இதை யார் கண்டுபிடிச்சிது அப்படின்னு கேட்டால் ஜப்பானிய ஒரு மருத்துவரான டமாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இதை கண்டுபிடிக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா இருபது வருஷ காலம் மனித இந்த பெண்களினுடைய உடலில் வந்து அந்த ரத்த ஓட்டம் அந்த ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா அதை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் அவர் இப்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான ஒரு வே வேறுபாடு அந்த ரத்தத்தினுடைய தன்மையில் வந்து ஒரு வேறுபாட்டை அவர் கண்டுபிடிக்கிறார் என்னென்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துலேயும் இந்த ப்ரெக்னன்சி பிள்ளை பேர் நடக்கக்கூடிய காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய தன்மை வந்து லேஸ் ஆயிரும் ஆனால் ஆண்களுக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது ஸோ பெண்களுக்கு இது தொடர்ந்து ரெண்டு டைம் நடக்கும் ஒன்று மாத காலத்தில் மாதம் மாதம் நடக்கும் இன்னொன்று பிள்ளை பேர் காலத்தில் அந்த டைமில் அது நடக்கும் ரத்தம் வந்து மெல்லிஸ் ஆகிரும் ஆண்களுக்கு இது நடப்பதே கிடையாது ஆனால் இந்த பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனில் வந்து அந்த புயல் அப்படிங்கிறது நடந்து சூரியனில் ஒரு மாறுதல் வரும்பொழுது ஆணனுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தமும் லேஸ் ஆயிடுது இது ஒரு காலத்துலையும் எந்த மருத்துவரும் கண்டுபிடிச்சி சொன்னதே கிடையாது இவர் டமாட்டோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அப்போ நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் பதினோரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்களினுடைய உடலில் அந்த ரத்தத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுது அது மெல்லிஸ் ஆயிடுது அப்படிங்கிறாங்க அப்போ உடலினுடைய ரத்தத்தினுடைய தன்மை பொழுது உடலினுடைய ஆரோக்கியம் மாறுமா மாறாதா இது இது கண்டுபிடிச்ச டேட்டா இது ஆக்சுவலா டொமாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜப்பானி மருத்துவர் கண்டுபிடிச்ச ஒரு அது அப்போது இந்த கிரகங்களில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடல்நிலையை ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது இதே போல் அமெரிக்க சிந்தனையாளரான ஃப்ரேங்க் ப்ரவுன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் முதல் முதல்ல விண்வெளிக்கு போவதற்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் டைம் மேலே போகிறாங்களா அதற்கு முன்னதாக இவங்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறாங்க அதற்கு வந்து இந்த ஃப்ரேங்க் ப்ரௌன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார் இந்த விண்வெளியில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அரிஸ்டாட்டல் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் இந்த கிரகங்களை பற்றியும் பூமிக்கு வெளியே எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசினார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு எல்லாத்தையும் விட்டு கழிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டாக அதே தான் முழுசும் முழுஷும் பரப்பவும் செஞ்சாங்க எல்லா உலகம் முழுசும் இருக்கவும் நம்பவும் செஞ்சாங்க சொந்த புலம்பல் சரி ஆனால் ஒரு ஒரு மாடர்ன் சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பூமியிலிருந்து ஒரு இரநூறு மைல் தொலைவில் வந்து ஒரு ஒரு அடர்ந்த ஒரு பரப்பு அப்படிங்கிறது இருக்கிறதாகவும் அதற்கு மீறி வெம்பரப்பு இருக்கிறதாகவும் ரொம்ப காலம் கருதி கருதிட்டு இருந்தாங்க மாடர்ன் சயின்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லைப்பா பூமிக்கு வெளியே நிறைய கிரகங்கள் இருக்குது அதுக்குள்ளாக நிறைய மாறுதல் இருக்குது ஸோ இந்த பூமிக்கு பூமி அப்படிங்கிறது சும்மா அப்படி மேலே போனால் டொயிங்கினு வந்து எம்டி ஸ்பேஸில் அந்த பூமிக்கு வெளியே பார்த்தோம்னா ஒரு இரநூறு மைலுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படிங்கிறது இருக்குது பூமிக்கு வெளியே நிறைய அந்த காஸ்மிக் எனர்ஜி பூமி அடிக்கவும் போகவும் வரவும் இருக்குது இந்த இந்த ஒரு ஓசோன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பூமிக்கு பயங்கர ப்ரொட்டெக்டிவான நேச்சராக இருக்குது ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய நடந்த மாறுதல்களை தாங்கிக் கொள்வதற்கு மனிதனுடைய உடல்நிலை பரிணாம வளர்ச்சி அடையலை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசாக மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த ஃப்ராங்க் ப்ரௌனுங்கிறத என்ன பண்ணுறதுனா இந்த விண்வெளி வீரர்கள் போகிறாங்க இல்லையா மேலே போகும்பொழுது இவர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்களா ஏன்னா நிறைய அந்த இடத்துல அணு எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து சேஃபாக இருப்பாங்களான்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னா முதல்ல மனுஷன் போகிறதுக்கு முன்னாடி வானுக்கு என்ன போச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் போச்சான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு அனுப்புனது உருளைக்கிழங்கு ஏன் ஏன் உருளைக்கிழங்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு கேட்டால் மனுஷனுடைய உடலுக்கும் உருளைக்கிழங்கும் பெரிய ஒரு வித்தியாச வேறுபாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது மனிதன் வந்து உணர்வுகள்னால கட்டுப்பட்ட கட்டுப்பட்டவன் உருளைக்கிழங்கு நல்ல கடினமான ஒரு பொருள் இந்த உருளைக்கிழங்கு மேலே போயிட்டு ரிட்டன் பூமிக்கு வரும்போது அது சேஃபாக வந்துருச்சு பெருசாக எந்த விதமான அணு கதிர்விச்சுனாலும் இது பாதிக்கப்படல அப்படின்னு சொன்னால் மனுஷன் சேஃப் அப்படி இல்லை உருளைக்கிழங்கு பாதிச்சிருச்சுன்னா மனுஷன் போனாலும் பாதிச்சிருவான் இப்போ மேலே போயிட்டு வர உருளைக்கிழங்கு இங்கே வந்து விதைச்சி பார்க்கணும் இது வந்து முளை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலும் மனுஷன் வந்து சேஃப் அப்படி மொளகு விடல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் மனுஷன் அன்சேஃப் இந்த ஒரு விஷயத்தை ஒரு கணக்கில் வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார் இதோட நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இப்போ இந்த நான் இங்கே விதைக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு இப்போ அணு கதிர்வீச்சுனால பாதிக்கப்பட்டிருக்கு இந்த உருளைக்கிழங்கு இங்கே வருது இந்த உருக்கிழங்கு இங்கே விளைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அவனை அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா பூமிக்குள்ளே என்வாயன்மெண்ட் சேஃபாக இருக்குது உருளைக்கிழங்கு விதைச்சா சும்மா பூமினால் மட்டும் உருளைக்கிழங்கு முளைச்சி மேலே வர்றதில்ல சூரியனுடைய ஒளி அப்படிங்கிறது தேவைப்படாது அதை மோ அதை பொறுத்து தான் மேலே இது பண்ணி வருது அப்போ சூரியனுடைய அந்த ஒளியினுடைய க கதிர் எப்படி இருக்குது அதனுடைய இந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்போ இதையும் ஆராய்ச்சி ஒன்றும் அப்படின்னு சொல்லி அந்த சூரியனுடைய மூமெண்ட்டு பிற கிரகங்களுடைய மூமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறார் இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த காலத்தில் அந்த ஆராய்ச்சிக்கு புதுசாக ஒரு பேரும் கிடையாது இருந்தாலும் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா கிரக மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு டெம்பரவரி ஒரு பேர் ஓப்புமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க இது வந்து கிரேக்க பேர்லேருந்து டிரைவ் ஆனது ஹாரோஸ்கோப்பஸ் தான் கிரேக்க பேர் கிரகங்களை நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர் ஹாரோஸ்கோப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க பேருக்கு பேர் அர்த்தம் என்ன ஹாரோஸ்கோப்பஸ் அப்படின்னா கிரகங்களை நான் கவனிக்கிறேன்னு அப்போது இந்த கிரகங்களினுடைய மாறுதல் எப்படி வந்து இந்த மனிதனையோ இல்லை இந்த செடி வகைகளையோ பாதிக்குது அப்படிங்கிறத அவருடைய ரிசர்ச்சை எடுத்து பண்ணுறார் பட் பெருசாக எதுவும் அந்த இது ரிசல்ட் எது இது பண்ண மாதிரி தெரியல மனுஷங்க மேலே அனுப்பிச்சிட்டாங்கன்னு பாருங்கள் அப்போது எல்லா ஆராய்ச்சியாளர்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்குன்னா இங்கே வாழக்கூடிய உயிர் இனங்கள் மனிதன் உட்பட மித்து எல்லா உயிர்களுமே இந்த கிரகங்கள்னால ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வானத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடைய சூரியன் உதிக்கவும் அஸ்தமனமாகறதை பார்க்குறோம் இது போலவே நிறைய நட்சத்திர கூட்டங்கள் உதிக்கவும் அஸ்தமனமாகவும் நடந்து கொண்டே தான் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியல பட் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது அப்போது அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் மட்டும்தான் பூமி வந்து தாக்குதான்னு கேட்டால் இல்லை பிற நட்சத்திரங்களினுடைய அந்த கதிர்வீச்சுகளும் பூமி வந்து தாக்கிட்டே தான் இருக்குது அதுவும் இங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஒரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது இதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாளும் அவனுடைய இன்ப துன்பமும் ஒரு திடகாத்திரமான உடல்நிலையும் மனு நிலையும் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்களும் கூட ஓஷோவும் கூட ஆனால் இன்றைக்கி இது நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து சொன்னாலும் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் இதை மறுக்கக்கூடிய ஆட்கள் மறுத்து கொண்டே தான் இருக்காங்க ஏன்னா கணக்கற்ற தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அங்கே ஒரு மாறுபாடு ஏற்படுத்தால் என் ஊரில் புறக்காலியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வாண்ட ஒன்று பிறக்குது அத்தனை தொலைவில் இருக்கிறது இங்கே இருக்கிறது வந்து எதாவது மாற்றிடுமா ஏன் பேசுகிற நீயே கேட்போமா இல்லையா நம்மளே இருந்தாலும் கேட்போமா இல்லையா அந்த கேள்விக்கு விட இருக்கா இல்லையா இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் யா ஸோ இந்த மாதிரி கிரகங்களினுடைய மாறுபாடுகள்னால நமக்கு நிறைய மாறுதல்கள் ஏற்படுதான்னு கேட்டால் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது ஸோ தொடர்ந்து இதை வந்து அப்படியே கவனிச்சுட்டே வாங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை ஒரு ஒரு பதிவுகளையும் அப்படியே முன் வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருங்க ஸோ இது தொடர்ந்து பதிவுகள் பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய செய்திகளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கேன் ஃபெர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்து சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைவுங்கள் நான் உங்களை திறந்து நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்